எங்க அனபி சுன்னத்து ஜமாத் பள்ளிகளில் ஜும்மா குத்துபா உரையில் இரண்டாம் உரையில் சஹாபாக்களுக்காக துவா செய்கிறார்கள். குறிப்பாக அலிக்காகவும் அவருடைய பிள்ளைகள் ஹசன் உசேன் அவர்களுக்காகவும் துவா கேட்டுவிட்டு குத்துபா உரையை முடிக்கிறார்கள். அலி அவர்கள் 10 சஹாபாக்கள் வரிசையில் வந்து விடுகிறார்கள். அதே போன்று ஹசன் உசேனுக்கு வரலாற்று நிகழ்வு உள்ளதான், இதற்குரிய பதிலை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி லண்டன்ல இருந்து சிக்கந்தர் அவர்கள் என்ன செய்யறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. இதுல ரெண்டு விஷயம், அதாவது ஜும்மாவுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஹனஃபி பள்ளியில இருந்து அவர் கேள்வி கேட்கிறாரு. ஹனஃபி பள்ளியில இல்லை, ஷாபி பள்ளியிலையும் அதை செய்யறாங்க. சுன்னத் ஜமாத்தினுடைய எல்லா பள்ளிகள்ல, பெரும்பாலான பள்ளிகள்ல முதல் ஹுத்துபாவுல பயான் பண்ணிடுவாங்க, ரெண்டாவது ஹுத்துபாவுல இந்த மாதிரி துவாக்கள், யாருக்கு துவா, அபுபக்கர், உமர், உஸ்மான், அலின்றது நாலு பேரையும் சொல்வார்கள். அதுக்கப்புறம் வந்து ஹம்சா, அப்பாஸ், ரசுல்லாவுடைய சித்தப்பா இருந்தாங்கல்ல, அவங்க பேரையும் சில குத்துபாக்கள்ல சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா ஃபாத்திமாவை சேர்ப்பாங்க, அப்புறம் ஹசன் ஹுசனை சேர்ப்பாங்க, அப்போ ரசுல்லாவுடைய குடும்பத்தார்னு சொல்லி அதையெல்லாம் சேர்த்து அவர்களுக்காகவும் அந்த மெம்பரில் இருந்து கொண்டு என்ன செய்வாங்க, துவா செய்கிறாங்க. ஒரு வழக்கம் இருக்குது. இப்போ வந்து ஹசன் ஹுசேனுக்கெல்லாம் வரலாற்று நிகழ்வு இருக்கான்னு கேட்குறாரு. அது நமக்கு முக்கியமான விஷயம் கிடையாது. முதலாவது விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த ஒரு வழிமுறை மார்க்கத்தில் உள்ளதா? மார்க்கத்தில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி நாலு கலீபாவுக்கு துவா செஞ்சுருப்பாங்களா? அவங்களுக்கு பிந்து நாளுக்கு தானே இவங்க, அவங்களுக்கு பிந்து நாட்களை வந்து நீங்கள் ஹுத்துபாவுல சேர்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ நபிகள் செய்யாத ஒன்றைத்தான் நீங்கள் ஹுத்துபாவுல சேர்க்குறீங்க. இது ஒவ்வொரு வாரமும் என்ன செய்கிறாங்கன்னா அபுபக்கர், உமர் கருள்வாயா, உஸ்மான் கருள்வாயான்னு கேட்க வேண்டிய என்ன கட்டாயம் இருக்கிறது? அது எப்படி மார்க்கத்தில் ஒரு அம்சமாக ஆகும்? அவ பொதுவாக எல்லாருக்கும் துவா செய்கிறதுக்குன்னு உள்ள இடங்கள், அத்தையாத்தில் துவா செய்யறதுக்கு, தொழுது முடிச்சோன்னு ஓதுறது இருக்கிறது, மெம்பரில் இருந்து கொண்டு தேவைக்கு துவா செஞ்சுருக்கிறாங்க, மழைக்கு அதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த நாலு ஹலீஃபாக்கள் பேரை சொல்லணும் என்பது வந்து இது வந்து பின்னாடி உண்டானது. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி உண்டான ஒன்றை ஒரு வணக்கமாக நீங்கள் ஆக்கி அப்படித்தான் செய்யணும் என்று செய்தீர்கள்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் பிதத். இவங்களை எதுக்கு சொல்ல தேவை என்ன இருக்கு? மார்க்கத்தில் ஹுத்துபாண்டா உரை தானே, ரெண்டுக்கும் பேர் ஹுத்துபா தானே, ஹுத்துபாண்டா பயான் உரை. உரைனா என்ன, மெசேஜ் வைக்கிறது மக்களுக்கு. முதல்ல உள்ளதுக்கு பேர் ஹுத்துபா தான், ரெண்டாவதுக்கு உள்ளது பேர் துவான்னு சொல்லப்படல, அதுவும் ஹுத்துபா தான். அப்போ ஹுத்துபா என்று சொன்னால் மக்களுக்கு மெசேஜ் வைக்கிறது. ஒரு இரண்டு உரைக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ் சின்ன ரெஸ்ட் எடுத்து உட்காந்துக்கிடுவாங்க, உட்காந்து நெந்திரிக்கிறதுனால அது ரெண்டு உரையே ஆகுது. ரெண்டுமே என்னதுன்னு கேட்டால் ஹுத்துபாங்கிற வார்த்தையை கொண்டு தான் ஹதீஸ் சொல்லப்படுகிறது. அதனால முதல்ல இப்படி சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இப்படித்தான் சொல்லணும்னு உண்டாக்குனாங்கன்னா பிதத்தா போயிடும். யாரோ ஒரு ஆள் ஒரு நாளைக்கு செஞ்சிட்டாருன்னா பிதத்தாவாது. எல்லா பள்ளிகளும் இதை தான் செய்யணும், ரெண்டாவது ஹுத்துபானா இதை தான் ஓதி ஆகணும் அப்படின்னு ஒரு ரூலை உண்டாக்குறதா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் பிதத்து. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத ஒன்றை அனைவருக்குமானதாக நீங்கள் ஆக்கினீர்கள் என்று சொன்னால் அதுக்கு பேர் தான் மார்க்கத்தில் பிதத்துன்னு சொல்லப்படும். அதனால இந்த ரெண்டாவது குத்துவாவில் இதை ஓதணும் என்பது இவர்களாக உண்டாக்கி கொண்டது. கண்டிப்பாக இருக்க முடியாதுல்ல. அபுபக்கருடைய காலத்தில் கூட அபுபக்கர் வந்து இவங்களுக்கெல்லாம் துவா செஞ்சிருக்க மாட்டார். உமர் காலத்தில் இதை செஞ்சது இல்லை, உஸ்மான் காலத்திலையும் செஞ்சது இல்லை. நாலு ஹலீஃபாக்களுக்கெல்லாம் பின்னாடி வந்த ஆளுக்கு, ரொம்ப ரொம்ப பின்னாடி வந்த யாரோ ஒருத்த மண்டையில் என்ன செஞ்சிருக்கு இப்படி தோன்றி அவன் வந்து இது மாதிரி செய்யுங்கன்னு உண்டாக்கி விட்டவுனே அதுவே மார்க்கமாகி போச்சு. யாரோ ஒருவன் யார் செஞ்சான்னு தெரியலை. இதை எவனோ ஒருத்தன் தான், ஆனால் கண்டிப்பாக இது சஹாபாக்களோ தாபியன்களோ நாலு இமாம்களோ அவங்களுடைய இதுலாம் இது வந்தது கிடையாது. பின்னாடி உள்ள எவனோ ஒருத்தன் நினைஞ்சிருக்கிறான்னு கேட்டால், அப்போ இது என்னன்னு கேட்டால், அஷியாக்கள் செய்கிறது பார்த்து நம்ம அபுபக்கருக்கு துவா செய்வோம் அப்படிங்கிற மாதிரி உண்டாக்குனாங்களா என்னன்றது தெரியலை. நீங்கள் என்னத்துக்கு உண்டாக்கி இருந்தாலும் இது மார்க்கத்தில் இல்லாது. சரிங்களா, ஹசன் ஹுசைன்லாம் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. ஹுசைன்னா கர்பலாவில் கொல்லப்பட்டார்ல, ஹசன் வந்து அடிக்கு பிறகு ஆட்சியை அவர் ஆட்சிக்கு வந்தார், அந்த ஆட்சியை கூட மாவியாட்டு ஒப்படைச்சிட்டார். அவங்களுக்குலாம் வரலாறு இருக்கிறது, அது வேறு விஷயம். வரலாறு இருக்கிறதுன்ற காரணத்திற்காக ஜும்மா உரையில் எதுக்கு அதை சொல்கிறீங்க? ஜும்மாவில் உரை நிகழ்த்துங்க, ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வைங்க, மார்க்கம் சமுதாய சம்மந்தப்பட்ட மெசேஜை மக்களுக்கு வைங்க. அதுதான் ஹுத்பாவுடைய அர்த்தம். இல்லைன்னா இது பிதத்தாக இருக்கிறது என்பதை நிஜமே விளங்கி கொள்ள வேண்டும்.